எஸ் வெல்கம் டு சேனல். சென்னை அழகிய அழகுக்கலை நிறுவனத்தில் அவங்களுக்கு பியூட்டிஷியன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அந்த கிளாஸஸில் நிறைய கொஷின்ஸ் வரும். அந்த கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு கேள்வி பதில் நேரமாக, கேள்வி பதில் நிகழ்ச்சியாக நம்ம எடுத்து போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி கேள்வி பதில் நேரத்தில் என்னென்ன கொஷின்ஸ் யார் யார் கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். ஸ்னேகான்றவங்க ஸ்டீமிங் எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸ்டீமிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஃபேஷியல் யூஸ் ஃபேஷியல் பண்ணும்போது ஸ்டீமிங் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஃபோர்ஸ் நல்லா ஓப்பன் ஆகிட்டு உள்ளே இருக்க பிளாக்ஹெட்ஸ் எல்லாமே வெளியே வரும். அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோல்ஸ் ஓப்பன் ஆகிறதுனால நம்ம மசாஜ் அடுத்து மசாஜ் ஸ்டெப் கொடுக்கும்போது அந்த க்ரீமில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே உள்ளார உள்வாங்கி நம்ம ஸ்கின்னை க்ளோவிங்காகவும் பிளட் சர்க்குலேஷன் உண்டு பண்ணியும் நம்ம ஸ்கின்னை ஷைனிங்காகவும் ஆக்கிறதுக்கு நம்ம ஸ்டீமிங் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால ஸ்டீமிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இது எதுக்காகன்றதும் இதிலே வந்துடுது. அதே மாதிரி எல்லாருக்கும் யூஸ் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. இல்லை ஸ்டீமிங் கொடுக்காம நீங்கள் ஃபுல் ஃபேஷியல் பண்ணாலும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அதனால ஸ்டீமிங் மேக்ஸிமம் 1 மினிட் அல்லது 30 செகண்ட்ஸ் ஆகுது நீங்கள் ஸ்டீமிங் கொடுங்க. அதனால நமக்கு நல்ல பயன்தான் அது, சைட் எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாது. கற்பகவல்லி அப்படின்றவங்க, ஹென்னா வந்து 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சுட்டு அப்புறம்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இது பார்லரில் யூஸ் பண்ணுறது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து ஹென்னா யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரெகுலர் கஸ்டமருக்கு நீங்கள் முன்னாடியே சொல்லிவிடுங்க. ஒருவேளை இன்றைக்கி கஸ்டமர் வராங்கன்னா ஹென்னா எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத அவங்களுக்கு கேளுங்க. ஹெல்த்திக்காகவும் ஹேர் ஷைனிங்காகவும் தான் அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் ஹென்னா ஊற வச்சுட்டு நாளைக்கு பண்ணால் தான் நல்லாயிருக்கும்க்கா. அதனால் நீங்கள் மறுநாள் வந்து ஹென்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு 1/2 ஹவர் வெயிட் பண்ண வச்சுட்டு அந்த ஹென்னாவை ரெடி பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா செய்யுங்க. அதே ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்த்தியான ஹென்னா வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் முத நாள் இரவே ஊற வச்சாதான் நல்லது. நீங்கள் அந்த கஸ்டமருக்கு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் முத நாளே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க, நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்றதையாவது எக்ஸ்கியூஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஹென்னாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி கஸ்டமர்ஸ் வருவாங்க. இந்த மாதம் வந்த கஸ்டமர் தான் அடுத்த மாதமும் வருவாங்க. அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான நல்ல பலன் கிடைக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். சுஜி, வேக்ஸ் பண்ண அடிக்கடி பண்ணணுமாக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சுஜி, வேக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லா குறைஞ்சிடும். அதனால் அடிக்கடி செய்ய வேண்டிய பழக்கம் இருக்காது. ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ்லேயோ உடம்புலையோ ஹேர் க்ரோத்து ரொம்ப குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பண்ண வேண்டிய வேலை இருக்காது. 3 மந்த்ஸ் 6 மந்த்துக்கு ஒன்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. வேக்ஸ் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத்து கண்டிப்பாக குறையும். ஜோதி லக்ஷ்மி, இந்த கிளாஸஸ்க்கு வந்து நாங்கள் ஃபீஸ் கட்டணுமாக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃபீஸ் எதுவுமே கிடையாது, இது ஃப்ரீ கோர்ஸ். நாங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரீ கேம்ப்பு போடுவோம். ஃப்ரீ கேம்ப்புன்னா ஸ்கின் ட்ரீட்மெண்ட், ஹேர் ட்ரீட்மெண்ட், அண்டர் ஐ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஃப்ரீ கேம்ப் போடுவோம். 2 நாள் கேம்ப் போடுவோம். அந்த ஃப்ரீ கேம்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 30,000-50,000 வரைக்கும் செலவாகும். இது எங்களுடைய ஓன் செலவில் நாங்கள் இந்த கேம்ப் நடத்திக்கிட்டு இருக்கோம். சுற்று வட்டார இருக்கிற எல்லா கிராமத்தில் இருக்க எல்லா கஸ்டமர்ஸும் எங்களுக்கு அந்த டைமில் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பாங்க. டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் கூட அதில் ஃப்ரீயாக இருக்கும். இந்த வருஷம் கொரோனாவால் எங்களால் அந்த கூட்டத்தை சேர்க்க முடியல, ஃப்ரீ கேம்ப்பும் போட முடியல. ஃப்ரீ கேம்ப் போட்டால் நிறைய பேர் வருவாங்க. அந்த 2 நாளில் 500 பேர் பயன்படுவாங்க. இந்த டைம் எங்களால் அந்த ஃப்ரீ கேம்ப் போட முடியாததை நாங்கள் இந்த கிளாஸாக ஃப்ரீ கிளாஸாக எடுத்து உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். ஃப்ரீ கேம்ப்பு போட்டதுனால கஸ்டமர்ஸ் தான் பயன்படுவாங்க. ஆனால் இந்த டைம் ஃப்ரீ கிளாஸஸ் போடுறதுனால நிறைய பேருடைய வாழ்வாதாரம் உயரும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு. நிறைய பெண்கள் கைத்தொழில் கற்றுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையிலையும் தான் இதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதனால் இது ஃபீஸ் கிடையாது, முற்றிலும் ஃப்ரீ தான். இதில் ஜாயின் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களை நான் இந்த இதில் ஜூன் மாதம் எண்டு வரைக்கும் இதனுடைய ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் நான் சொல்லுவேன். அப்புறம் கற்பகவல்லி தான் கேட்டிருக்கீங்க. ஹேர் கட் மேலே தூக்கி தானக்கா பண்ணுவாங்க, நீங்கள் லேயர் கட் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. குட் க்வெஸ்சன். எது லேயர் கட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லேயர் கட்டை ஸ்டெப் கட்டு வந்து இங்கேருந்து மேல் நோக்கி இங்கே வச்சு கட் பண்ணுவாங்க. மேல் நோக்கி நம்ம தலைக்கு நேராக வச்சு கட் பண்ணுவாங்க.
நான் வந்து லேயர் கட் பண்ணியிருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் முன்னாடி வச்சு நான் இங்கே கட் பண்ணியிருக்கேன். அதுவும் அவங்களுக்கு லேயர் வந்து கம்மியாக தான் வேணும், ரெண்டாவது லென்த்து குறையக்கூடாது, முடி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு போதுன்னு சொன்னதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் லேயர் கட்டு நிறையா நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் எடுத்து போடுறேன். மாடல்ஸ் எனக்கு கிடைக்கல, ஹேரும் நல்லா க்ரோத்திங்காக இருக்கணும், அந்த மாதிரி மாடல்ஸ் கிடைச்சாதான் யாருக்கு வேணாலும் ஹேர் கட் பண்ணலாம். ஆனால் ஹேர் க்ரோத் வந்து நல்லா திக்காகவும் இருக்கணும், அதே மாதிரி சுருட்ட முடியெலாம் இருந்ததுன்னா இது பண்ணும்போது நல்லா இருக்காது. அதே மாதிரி ஸ்ட்ரைட் கட் இருந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கேர்லி ஹேராகவும் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஹேராகவும் இல்லாமல் நார்மல் ஹேராக இருக்கிறவங்களுக்கு பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாடல்ஸ் வச்சு உங்களுக்கு நான் இந்த ஹேர் கட் பண்ணி காமிக்கிறேன், டூ இன் ஒன்னாக பண்ணி காமிக்கிறேன். ஸ்டெப் கட்டு லேயர் கட்டு ரெண்டுமே எப்படி டூ இன் ஒன்னாக பண்ண முடியும், அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றத பண்ணி காமிக்கிறேன். கற்பகவள்ளி தேங்க்யூ பெஸ்டினா. கற்பகவள்ளி தான் நிறைய க்வெஸ்சன்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. பெஸ்டினா வந்து எல்லா ஃபேஷியல் பற்றியும் டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குக்கா, கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு கோல்டு ஃபேஷியல் தான் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கின் டைட்னிங் ஃபேஷியல் எடுத்திருக்கேன், அதுவும் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். இன்னும் நிறைய ஃபேஷியல்ஸ் வரும். இந்த ஃபேஷியலை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் ஏற்கனவே ஃபேஷியல் கோல்டு ஃபேஷியல் அப்புறம் ஃப்ரூட்டோடைய ஃப்ரூட் ஒரிஜினல் ஃப்ரூட் வச்சு எப்படி ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு போட்டதுலேயும் உங்களுக்கு தெளிவாக ரெக்கார்டு கொடுத்துருக்கேன், அந்த ரெக்கார்ட் பார்த்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ரெக்கார்டான இதை வந்து உங்களுக்கு நான் ஃபோட்டோவாக அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்து காப்பி பண்ணிக்கலாம். சத்யா சரவணன், நீங்கள் சொன்ன மாதிரி ஐப்ரோ பண்ணி பார்த்தேங்க்கா, வலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நீங்கள் சொன்னதுக்கு நான் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க இல்லையா, அதுக்கு நான் உங்களுக்கு கங்க்ராட்ஸ் சொல்லணும், வாழ்த்துக்கள். இதே மாதிரி பண்ணுங்கள், உங்களுடைய கஸ்டமர் எல்லாம் உங்கள்கிட்ட இருப்பாங்க, உங்ககிட்ட தக்க வச்சுக்கலாம். நான்சி அப்படின்றவங்க கேட்காங்க, கடுகு ஆயில் எங்கே கிடைக்கும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, கடுகு ஆயில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த கடுகு ஆயிலை வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின் நல்லா க்ளோவிங் கிடைக்கும், பிளாக் மார்க்ஸ் எல்லாம் மறையிறதுக்கு இந்த கடுகு ஆயில் ரொம்ப உதவியாக இருக்கும். பெஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க, வேக்ஸ் பண்ணும்போது டால்கம் பவுடர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா, எனக்கு யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் குட்டி குட்டி பால்ஸ் வருது ஏங்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக டால்கம் பவுடரும் யூஸ் பண்ணணும். டால்கம் பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் இருக்காது. கைகளில் இருக்கிற முடியை எடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க அந்த கஸ்டமர் வந்து டென்ஷனாக பதட்டமாக இருப்பாங்க, ஏன்னா வலிக்குமோ சுடுமோ அப்படின்ற ஒரு பதட்டத்துலேயும் ஒரு பயத்துலேயும் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணால், நம்ம பதட்டமாகவும் பயமாகவும் இருக்கும்போது வேர்வைகள் அதிகமாக சுரக்கும், அந்த வேர்வையை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நம்ம டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஐப்ரோஸ்க்கு கூட பவுடர் யூஸ் பண்ணணுமாக்கா, ஒருத்தவங்க க்ரீம் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் கேட்டிருக்கீங்க, அதுக்கும் இதே பதில் தான். வேர்க்கும் போது நம்ம க்ரீம் யூஸ் பண்ணுவோமா, அதை ட்ரை பண்ணுறதுக்கு பவுடர் யூஸ் பண்ணுவோமா? நான் வந்து பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறதுக்காக பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு ஐப்ரோஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடுது, ஐப்ரோஸ் வந்து சீக்கிரமாக எடுத்துட முடியும், ஈஸியாகவும் எடுத்துட முடியும். நீங்கள் ஒரு முடியை நாலு டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஒரே டைமில் பத்து முடியை எடுக்க முடியும். அதுக்கு காரணம் ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கிறது தான். அதே தான் வேக்ஸ் பண்ணும்போதும் அதே யூஸ் தான், சரிங்களா? டால்கம் பவுடர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, அது ட்ரைக்காக பண்ணுறதுனால நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி ப்ளீச் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆயில் ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் பவுடர் ப்ளீச் யூஸ் பண்ணிக்கோங்க, ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா க்ரீம் ப்ளீச் யூஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு ரிசல்ட்டாகவும் இருக்கும், ஸ்கின்னை வந்து நம்ம பாதுகாப்பாகவும் வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ப்ளீச் பண்ணாதீங்க, நல்லா கிளென்ஸையே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா ஃபேஷியல் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. நான்சி வந்து ஹாட் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஹாட் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். எப்படின்னா உங்களுக்கு வெதுவெதுப்பான தண்ணியாக இருக்கணும், வெதுவெதுப்பான தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷனும் தூண்டிவிடும், அது ரொம்ப நல்லது. ஜில் தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க. என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, ஜில் தண்ணியில் ஃப்ரிட்ஜ் வாட்டர்லலாம் ஃபேஸ் வாஷ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்லி நீங்கள் மேக்கப் பண்ணும்போது மட்டும் அழகாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, இல்லை ஜில்லுன்னு இருக்க தண்ணியை தொட்டு எடுத்துகிட்டு நீங்கள் மேக்கப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் அடிக்கடி பண்ணும்போது ஜில் தண்ணியில் பண்ணாதீங்க, ஹாட் வாட்டரில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிளட் சர்க்குலேஷனை நல்லா தூக்கி கொடுக்கும், உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்காகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். கற்பகவள்ளி கேட்டிருக்கீங்க, நூல் வந்து நம்பர் 40 தான் நம்பர் சொன்னீங்கக்கா, எல்லாருக்கும் 40 தான் நம்பர் தானா இல்லை வேறு நம்பர் ஏதாவது இருக்கா
அப்படின்னு சொல்லிட்டு, குட் க்வெஸ்சன். எது கற்பகவள்ளி, நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கீங்க, நல்லா சூப்பர் சூப்பரான க்வெஸ்சன்ஸாக கேட்டிருக்கீங்க, பரவாயில்ல. உங்களோட க்வெஸ்சன் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நூல் வந்து 40 நம்பர் மட்டும்தான், கம்பெனிஸ் வந்து வேறையாக இருக்கும். ரோஸ் கலரில் இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது, நூல்கள் மாறுபடும். ஆனால் நூலுடைய நம்பர் வந்து 40 தான். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சுஜி வந்து பவுடர் போடாமல் ஐப்ரோ பண்ணலாமா, இதுக்கான க்வெஸ்சன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வேக்ஸிங்க்கு என்னவோ அதே தான். ஹேமாவதி, அக்கா வேக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளீச் பண்ணலாமா? குட் க்வெஸ்சன் டியர். இது வந்து வேக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளீச் பண்ணலாமா, ப்ராக்டிக்கலாக யோசிங்க. வேக்ஸ் பண்ணும்போது வேர்காலில் இருந்து முடி ஃபுல்லாகவே வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா, வேக்ஸ் பண்ண உடனே நம்மளோட கையில் காலில் எந்த இடத்துல வேக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் ஹோல்ஸ் பெருசாக இருக்கும். அப்போ ப்ளீச் பண்ணனா என்ன ஆகும்னா, அது எரிச்சல் அதிகமாக கொடுத்துரும். ப்ளீச் வந்து கெமிக்கல், அதனால ப்ளீச் எக்காரணம் கொண்டு பண்ணாதீங்க. ஒன்று நீங்கள் செய்யலாம், ப்ளீச்சை ஃபஸ்ட்லேயே அப்ளை பண்ணிவிட்டு ப்ளீச்சை முடித்ததுக்கப்புறம் வேக்ஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வேக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளீச் பண்ணாதீங்க. இதை நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் த்ரெட்டிங் பண்ணிவிட்டு ப்ளீச் பண்ணாதீங்க, ப்ளீச் முடிச்சுட்டு த்ரெட்டிங் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் கூட அந்த மாதிரி தான், ஃபேஷியலோ ப்ளீச்சோ எல்லாமே முடிச்சுட்டு அப்புறமா த்ரெட்டிங் பண்ணுங்கள். நிறைய பேர் த்ரெட்டிங் பண்ணிவிட்டு ப்ளீச் ஃபேஷியல் பண்ணுறீங்க, அது ஏன்னு ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஏன் வேணாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. த்ரெட்டிங் பண்ணதுக்கப்புறம் ப்ளீச் பண்ணால் என்ன ஆகுனா, அதே ஹோல்ஸ் ஓப்பன் ஆகிட்டு எரிச்சல் இருக்கும். அதுமாதிரி த்ரெட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ஒரு ஃபேஷியல் பண்ணால் கூட அந்த க்ரீமில் இருக்கிற அந்த க்ரீம்ஸோடைய தன்மை வந்து நம்ம ஃபேஸில் எரிச்சல் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் ஃபேஷியலோ ப்ளீச்சோ முடிச்சுட்டு த்ரெட்டிங் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் வேக்ஸும், வேக்ஸ் ப்ளீச் பண்ணிவிட்டு வேக்ஸ் பண்ணிக்கோங்க, வேக்ஸை வந்து முன்னாடி பண்ணாதீங்க. அஸ்வி அப்படின்றது வந்து மேக்கப் பற்றி கேட்டிருக்கீங்க. நான் ஏற்கனவே சிம்பிளாக ஒரு வீட்டில் இருக்கிறத வச்சு மேக்கப் போட்டிருந்தேன், அந்த மேக்கப்பை வந்து யூஸ் பண்ணால் குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்ககிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நான் மேக்கப் போட சொல்லியிருக்கேன், அதே எக்ஸ்ப்ரே ஆனதாக தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. எக்ஸ்ப்ரே ஆன ஒரு திங்ஸை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு எப்பயுமே யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வச்சுருக்க ரொம்ப கம்மி ரேட்டில் வாங்கினீங்கன்னா கூட சரி, புது பொருளாக வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு தான் செய்ய சொன்னேன், அதுக்காக எக்ஸ்ப்ரே ஆனதை வச்சு நான் செய்ய சொல்லலை. அதனால் எக்ஸ்ப்ரே ஆன திங்ஸாக இருந்தனா தூக்கி போட்டுருங்க, குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க, அது அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா, என்கிட்ட இருக்கிற பொருள்லையே அவங்களோட டேட் பார்ப்பேன், அந்த டேட் வந்து எக்ஸ்ப்ரே ஆகாததாக இருந்தால் மட்டும்தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன், இல்லைனா யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபேஷியல் கிட்டு, ப்ளீச்சு, பெடிக்யூர் கிட்டு, எல்லாமே காஸ்மெட்டிக் திங்ஸ் ஆல் கிட்டதுமே உங்களுக்கு எக்ஸ்ப்ரே ஆகாததுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ரே ஆகிருந்ததுன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்ப்ரே ஆகிறதுக்கு 2 மாதம்தான் இருக்குது, 3 மாதம்தான் இருக்குன்னாலும் அதை யூஸ் பண்ணாதீங்க, எடுத்து வச்சுருங்க, தேவையில்லை, ரிஸ்க் எடுக்காதீங்க. சிலம்பரசன் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, அக்கா ஆலுவேரா ஜெல் எந்த பிராண்ட் வேணால் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆலுவேரா ஜெல் நிறைய பிராண்டட் வருது, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறதா யூஸ் பண்ணுங்கள். எந்த பிராண்டட் நேச்சுரல்ஸில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஆலுவேரா ஜெல் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா காஸ்மோவில் வந்து கேஜி கணக்கில் கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்குள்ளார தான் வரும், 1.5 கேஜி கிடைக்கும். அதை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் 1 வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம், ஆனால் கை வைக்காமல் யூஸ் பண்ணுங்கள். கை வைக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சுக்கலாம். பவி பவித்ரா அப்படின்றவங்க, அக்கா காஜல் போட்டால் கொஞ்ச நேரத்துலேயே கலைஞ்சிருது, என்ன பண்ணுறது? நீங்கள் எந்த காஜல் போட்டிங்கனாலும் கீழே இறங்கும், 24 ஹவர்ஸ் போட்டிருப்பாங்க, 12 ஹவர்ஸ் போட்டிருப்பாங்க, கீழே இறங்காமல் இருக்கணும். அப்படி கீழே இறங்காமல் இருக்குதுனாவே அது கெமிக்கல் தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒருவேளை காஜல் போட்டு கீழே இறங்குதுன்னா டிஷ்யூ, ஒயிட் டிஷ்யூ எடுத்துக்கோங்க. இந்த காஜல் நல்லா டார்க்காக வச்சுட்டு அந்த ஒயிட் டிஷ்யூவில் ஃபுல்லாக இந்த இடத்துல தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துட்டு நம்ம செட்டிங் பவுடரோ இல்லை காம்பாக்ட் பவுடரோ நல்லா இந்த இடத்துல செட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே காஜல் இறங்கவே இறங்காது. நீங்கள் சாதாரண 10 ரூபாய் மை வச்சாலும் சரி, இல்லை 200 ரூபாய் காஜல் வச்சிங்கனாலும் சரி, இதுதான் அவங்களுக்கு ஃபினிஷிங்காகவும் கீழே இறங்காமலும் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் 1 வீக் கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், பார்லர் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு அவங்க பவித்ரா தான் கேட்டிருக்காங்க. ஹென்னா யூஸ் பண்ணால் ஷாம்பு யூஸ் பண்ணுமா, பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. குட் க்வெஸ்சன் பவித்ரா. ஹென்னா யூஸ் பண்ணனா ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது, 2 டேஸ்க்கு ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க, பிளைன் வாஷ் பண்ணுங்கள். இந்த க்வெஸ்சன் இன்னும் யாருமே என்கிட்ட கேட்க கிடையாது, இவங்க நியூவாக கேட்டிருக்காங்க, சூப்பராக கேட்டிருக்கீங்க. ஹென்னாவில் நிறைய க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க, ஷாம்பு யூஸ் பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்கல, இது சூப்பர்.
ஹென்னா யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஷாம்பு யூஸ் பண்ணவே கூடாது. 2 days கழிச்சு தான் ஷாம்பு யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? அப்புறம் 1 week போயிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் 1 weekோ இல்லை 1 monthோ இல்லை 1 yearஓ நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுடைய வேலையே செய்யாது. சர்டிஃபிகேட் வேலை செய்யாது, நீங்கள் தான் வேலை செய்ய போகிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் முக்கியம் கிடையாது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துட்டு நீங்கள் கோஸ் பார்லர் வைங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் சர்டிஃபிகேட்டே இல்லைன்னா கூட பார்லர் வைக்கலாம், ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பார்லர் வச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு, நஷ்டமாயிடும். நஷ்டம் மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி ஆயிடுச்சுனாலும் நீங்கள் உங்களுடைய அனுபவம் இல்லாததுனால அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் பார்லர் வைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அனுபவம் இன்னும் உங்களுக்கு அதிகமாகும். கண்டிப்பாக நீங்கள் சின்ன பார்லரில் பெரிய பார்லரே வைக்கலாம். இந்த கிளாஸஸை முழுசாக முடிங்க, உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். 3 months அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சர்டிஃபிகேட் வரும், அந்த சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் பயப்படாமல் பார்லர் வைங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேர் வந்து அக்கா உங்களுடைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. எனக்கு பாசிட்டிவ் மெசேஜஸ் நிறைய அனுப்புனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த கிளாஸஸில் உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. அக்கா கோச்சிப்பேன் அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒருவேளை உங்களுக்கு நெகட்டிவாக ஏதாவது ஒரு தோணி இருக்குன்னா அதை எப்படி இந்த கமெண்ட்டில் நம்ம சொல்கிறது அப்படின்னு பயந்துட்டு சொல்லாமல் இருக்காதிங்க. அப்படி இருந்தும் ஒருத்தவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க என்னென்னா, எனக்கு நீங்கள் ஹேர் கட் பண்ணது சூப்பராக புரிஞ்சிருக்குன்னு மற்றவங்க எல்லாம் சொல்லும்போது ஒருத்தவங்க மட்டும் எனக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஹேர் கட் பண்ணியிருக்கீங்கக்கா, நீங்கள் ஹேர் கட் பண்ணுறது பார்க்கும்போது புரிகிற மாதிரி இருக்கு, ஆனால் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, அதனால இன்னொரு முறை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நேம் எனக்கு நான் எழுதலை, இந்த ஹேர் கட் போட்டு 1 வாரம் ஆகிறதுனால அந்தனுடைய நேம் எனக்கு தெரியல, எங்கள் கமெண்ட்ஸில் நவுந்து போயிடுச்சு. அவங்களுக்கும் நான் ஹேர் கட்டை வந்து இனிமே நிறைய ஹேர் கட் வரும், ஹேர் கட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு எனக்கு கஸ்டமர் கிடைச்சாங்கன்றதுனால அவங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு ஹேர் கட் பண்ணி கொடுத்தேன். அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் வீடியோ எடுக்கும்போது கஸ்டமர்கிட்ட பர்மிஷன் வாங்கி, அவங்க வீட்லேயும் பர்மிஷன் வாங்கி, அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அதனால எனக்கு கஸ்டமரோ மாடல்ஸோ கிடைக்கிற வரைக்கும் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய 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 கிளாஸஸ் இருக்குது. என்னுடைய கிளாஸஸை ரெகுலராக பார்த்துட்ருக்குறவங்க எல்லாருக்குமே ஒரு வணக்கம், தேங்க்யூ. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களுக்கு இன்னும் ஏதாவது குவஷ்சன் இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.